கான்கிரீட்ல தேவைக்கு அதிகமா தண்ணியை பயன்படுத்தினா கான்கிரீட் வலிமை மற்றும் ஆயுள் காலம் இரண்டுமே குறைஞ்சிரும். அது ஏன் குறையுது, எதனால குறையுது, அது எப்படி குறையுது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கான்கிரீட்ல ஏன் தண்ணி அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரீட்டை வந்து காங்கிரீட்டை லெவல் பண்றதுக்கோ இல்ல காம்பாக்ஷன் பண்றதுக்கோ தென் ரன்னரை பயன்படுத்தி காம்பாக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த காங்கிரீட் ரூப் ஸ்லாப் போடும்போது காம்பாக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இரும்பு பைப்பை பயன்படுத்தி காம்பாக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, வேலை செய்யறதுக்கு ஈஸியாக்குற மாதிரி அலுமினியம் பைப்பை பயன்படுத்தி காம்பாக்ஷன் பண்றாங்க, அதாவது லெவல் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, தண்ணி தேவைக்கு பயன்படுத்தி அதை வந்து காம்பாக்ட் பண்றாங்க. அப்படி காம்பாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, தண்ணி தான் அதிகமா இருக்கும், ஆனா காம்பாக்ஷன் போதுமான அளவுக்கு காம்பாக்ஷன் ஆச்சா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா ஆகறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படி காங்கிரீட்ல தேவைக்கு அதிகமா தண்ணி ஊற்றி காங்கிரீட் போடும்போது காங்கிரீட் வலிமை மற்றும் ஆயுள் காலம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ரூப் ஸ்லாப்ல கிராக் வரதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பொதுவா சாதாரண ரூப் ஸ்லாபுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மூட்டை காங்கிரீட்டுக்கு 25-30 லிட்டர் தண்ணி போதுமானது. சில சமயம் காங்கிரீட்ல பயன்படுத்தும் ஜல்லி மணல் ஈரப்பதத்தை பொறுத்து காங்கிரீட்ல பயன்படுத்தும் தண்ணியின் அளவு வந்து மாறுபடும். அதாவது காங்கிரீட்ல பயன்படுத்தும் ஜல்லியில இருக்கிற ஈரப்பதம் அதிகமா இருந்ததுன்னா காங்கிரீட்டுக்கு தண்ணி கம்மி ஊதனா போதும். இதுவே ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா காங்கிரீட்ல வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தணும். மேக்சிமம் ஒரு 30 லிட்டர் வரைக்கும் நம்ம காங்கிரீட்ல தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அதாவது அந்த ஒரு கப் லிட்டர் மெஷர் பண்றதுக்கு ஸ்லம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்லம் டெஸ்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100 ல் இருந்து 125 mm வரை ரொம்ப நல்லது. இந்த ஸ்லம் டெஸ்ட் பத்தின முழு வீடியோ வந்து அடுத்த வீடியோல போடலாம். காங்கிரீட்ல ஸ்ட்ரென்த் வந்து ஏன் குறையுது அப்படிங்கறத வந்து இரண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது முதல் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக
பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணல், அதாவது மணல் வந்து நடுவில் வந்துடும். அதுக்கடுத்து கனம் குறைந்த பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டும் தண்ணியும். ஸோ இப்படி தண்ணி அதிகம் போது பயன்படுத்தும் போது என்ன ஆகுனாக்க கனமான பொருள் அடியில் போயிடும், அதுக்கடுத்து கனமான கம்மிக்கிற பொருள் நடுவில் வந்துடும், கனம் குறைந்த பொருளான சிமெண்ட்டும் தண்ணியும் மேலே வந்துடும். காங்கிரீட்ல ஏன் நம்ம வந்து சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம்னா ஜல்லிக்கற்களை வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு வந்து கலவை, அதாவது சிமெண்ட்டும் மணல் தண்ணியும் சேர்ந்து பிடிக்கணும். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரீட்ல தண்ணி அதிகமாக பயன்படுத்தும் போது அதாவது காங்கிரீட் பொருட்கள் வந்து பிரிஞ்சு போயிருது, அதாவது ஜல்லி தனியா போயிருது, மணல் தனியா போயிருது, சிமெண்ட்டும் தண்ணியும் தனியா பிரிஞ்சிருது. அப்போ ஒழுங்கா பாண்டிங் இருக்காது. இப்படி இருக்காது போது கண்டிப்பா செக்ரிகேஷன் சொல்லுவோம், அதாவது காங்கிரீட்ல பயன்படுத்தும் பொருட்கள் வந்து பிரிஞ்சு போயிடும். இதனால வந்து வலிமை மற்றும் ஆயுள் காலம் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இரண்டாவது முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரீட்ல தேவைக்கு அதிகமாக தண்ணி பயன்படுத்தும் போது வேலையாட்களை வந்து ஈஸியாக காம்பாக்ஷன் பண்ண முடியும், அதே சமயத்தில் ஈஸியாக லெவல் பண்ண முடியும். ஆனால் தண்ணி அதிகம் பயன்படுத்த என்ன ஆகுனா காங்கிரீட்ல இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கும், அந்த இடத்த பிடிச்சி வச்சக்கப்புறம் காங்கிரீட் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவியாயிடும், இல்லை சிமெண்டோட வந்து ரியாக்ஷன் நடந்து வெற்றிடமாக மாறிடும், அதாவது போரஸ் காங்கிரீட்டாக ஆகிடும். அப்படி வெட்டிடமாக மாறும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் காங்கிரீட்டில் எங்கேயாவது ஒருத்தர் தண்ணி படும்போது போரஸ் வழியாக தண்ணீர் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி இரும்பு கம்பி துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேப்ப மரம், முருங்கைக்காய் மரம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரமாக இருந்தாலும் சரி முருங்கைக்காய் மரமாக இருந்தாலும் சரி ஈரப்பதமாக இருக்கும். ஆனால் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் முருங்கைக்காய் மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா முருங்கைக்காய் மரத்தில் வந்து ஆரம்ப நிலையில தண்ணி அதிகமாக இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கும். ட்ரை ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த எங்கெல்லாம் தண்ணி இருந்ததோ அந்த இடமெல்லாம் வெற்றிடமாயிடும், அதாவது போரஸ் ஆயிடும். அப்படி போரஸ் அதிகமானது என்ன ஆகுனாக்க ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிரும், ஈஸியாக கைகளை கொண்டு உடைக்க முடியும். அதே போல தான் காங்கிரீட்லையுமே தேவைக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தும் போது காங்கிரீட்டுக்கு தண்ணி வந்து இடத்த பிடிச்சி வச்சுக்கும், அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிடமாக அதாவது போரஸ் ஆகிடும். அப்படி போரஸ் அதிகமாச்சுன்னா காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தும் குறையும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது போரஸ் இருக்கிறத ஒரு இடத்துல வாட்டர் பட்டுதுன்னா அடுத்த போரஸுக்கு வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி தண்ணி போகும், அதாவது ஒரு வெற்றிடத்துலேருந்து அடுத்த வெற்றிடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ்மெண்ட் ஆகும். இப்படி ஈஸியாக தண்ணி வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது ஈஸியாக வந்து இரும்பு கம்பியை துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து தேவைக்கு அதிகமாக தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. அப்படி தேவைக்கு அதிகமாக தண்ணி பயன்படுத்தும் பட்சத்தில் வலிமை மற்றும் ஆயுள் காலம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு காலத்தில் சந்திப்போம். நன்றி.